ஓகே வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தந்தை பெரியாரோட வாழ்க்கை வரலாறு முழுவதும் பிறப்புலேருந்து திருமணம் பயணம் அரசியலுக்கு வந்தது போராட்டம் சுயமரியாதை இயக்கம் பத்திரிகை திராவிடர் கழகம் என்ன நூல்கள் என்ன அவார்டு வாங்கியிருக்காரு விருதுகள் எல்லாமே மறைவு வரைக்கும் டாப் டு பாட்டம் பெரியாரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி யார் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பெரியார் இந்த பெரியார் வந்து டாபிக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக் அதனால் ஈச் அண்ட் எவ்ரி பாட்டம் நல்லா நோட்ஸ் எடுத்து கவனித்து வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரியட்டும் ஓகே வாங்க போகலாம் என் தந்தை பெரியார் இவரோட பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட பேர் வந்து இ வி ராமசாமி இதோட முழு ஆக்கம் வந்து ஈரோடு வெங்கடரப்ப நாயக்கர் ராமசாமி இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் செப்டம்பர் பதினேழில் பிறந்திருப்பாரு இவர் பிறந்த நாளை வந்து தமிழக அரசு வந்து சமூக நீதி நாள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதில் அறிவிச்சிருப்பாங்க சோஷியல் ஜஸ்டிஸ் டே இதே வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பார்க்குறீங்க அப்படின்னா வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இது வந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி வேர்ல்டில் இது வந்து தமிழக அரசு கொடுத்தது ஓகேவா குழப்பிக்காதீங்க ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க தந்தை வந்து வெங்கடரப்பர் தாய் வந்து சின்ன தாயம்மாள் இவங்க வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இளம் வயதிலே வந்து பெரியாருக்கு வந்து இந்த பகுத்தறிவு திறன் நிறைய இருந்திருக்கு அடுத்து திருமணம்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது வயதில் இருக்கும்போது திருமணம் நடந்திருக்கு யார் கூடனா நாகம்மாள் இல்லைனா நாகம்மைன்னு சொல்கிற பதிமூணு வயசோடைய இந்த பெண்ணோட நடந்திருக்கு இந்த நாகம்மை வந்து அப்பா அம்மா யாருன்னா ரெங்கசாமி பொண்ணு தாய் இவங்க வந்து தாதம்பட்டியில் உள்ளவங்க தான் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு ஆனால் அஞ்சு மாதத்துலேயே அது வந்து இறந்துடுச்சு அடுத்து வாரணாசி பயணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தந்தை வந்து நீ எதுவுமே பொறுப்பு இல்லை அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு கோபமாக இருந்து கண்டனம் தெரிவித்ததுனால இவர் வந்து என்ன பண்ணிடுவாரு வாரணாசிக்கு பயணம் போயிருவாரு அங்கே போய் பார்க்கும்போது அங்கே நிறைய முறைகேடுகள் இருக்கும் அப்படின்னா இந்து சமயத்தில் வந்து நிறைய சீர்கேடுகள் இருக்கும் அதுக்கப்புறம் பிராமணர் ஆதிக்கம் நிறைய இருக்கும் மூட நம்பிக்கைகள்லாம் நிறைய மூழ்கி இருந்ததெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒரு மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்ட தருணம்னா அந்த வாரணாசி பயணம்லாம் சொல்லலாம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து சில காலம் வந்து அப்பாவோட வணிகத்தையே வந்து பார்த்துட்டு இருந்தாரு அரசியல் பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வந்து சென்னை மாகாண சங்கம் அது வந்து பெரியார் திருவிக்கா தலைமையில் ஏற்றிருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து ஈரோடு நகரசபை தலைவராக வந்து பெரியார் வந்து நியமிக்கப்பட்டிருப்பார் அதில் அவர் வந்து ஃபேமஸாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் திட்டம் வந்து ஃபேமஸாக செயல்படுத்தியிருப்பார் அடுத்து பத்தொம்போது பத்தொம்பதில் வந்து காங்கிரஸில் வந்து இணைஞ்சிருப்பார் இதை வந்து யார் வந்து காங்கிரஸில் இணையறதுக்கு வந்து அவர் தூண்டுகோளாக இருந்தார்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி ஏன்னா அவங்க ஈரோடு நகரசபையாக இருந்தப்போ ராஜாஜி வந்து சேலம் நகரசபை தலைவராக இருந்தாங்க அதனால ரெண்டு பேருக்கும் பழக்கப்பட்டு இவர் வந்து காங்கிரஸுக்கு வந்து அழைச்சி வந்திருப்பார் அது அப்போ வந்து என்ன பண்ணுவார் பெரியார் வந்து கதரை வந்து அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வலியுறுத்தியிருப்பார் இதுக்கு ஒரு பெரிய சான்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கதர் அணியன்னு சொன்னதும் அப்படி இல்லாமல் அவர் வந்து போய் நிறைய இடத்துல வலியுறுத்தி விற்றுட்டு வந்திருப்பார் தன்னோட மனைவி வந்து பட்டுப்புடவை இருக்கிறத பார்த்துட்டு ஏன் கட்டலைன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அது கனமாக இருக்குது பட்டு புடவை தான் எதா இருக்குதுன்னு சொல்லும்போது தராசில் வச்சு பட்டுப்புடவை கதரை வச்சு எது அப்படின்னு பண்ணியே பாரு எது வெயிட்டாக இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்து அவங்களோட மனைவி நாகம்மே வந்து கதர் அணிஞ்ச மாதிரி அணிஞ்சு அணிஞ்சிருக்காங்க அதுலேருந்து நாகம்மை வந்து வாழ்க்கை முழுவதும் வந்து கதர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம கதர் அணிவதை வந்து எந்த அளவுக்கு வலியுறுத்தியிருக்காரு பெரியார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து கள்ளுக்கடை மறியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்த கள்ளுக்கடை மறியல் இது வந்து எப்படின்னா இந்த மறியலில் வந்து இப்போ பெரியார் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தாதம்பட்டியில் உள்ள தனக்கு சொந்தமான தென்னை தோப்பில் வந்து ஐநூறுக்கும் மேலே உள்ள இதை வந்து தென்னை மரத்தை வந்து வெட்டியிருப்பார் இந்த நியூஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வந்த குடியரசு இதழில் வந்து தெரிவிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒத்துலாமை இயக்கத்துக்கு வந்து அப்போ தான் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு தான் நடந்துச்சு இப்போ காந்தி வேண்டுகோளுக்கு அதையுமே வந்து பெரியார் வந்து ஈடுபட்டிருப்பார் இப்போ இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா கல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல் கடை மறியல் போராட்டம் பண்ணியிருப்பார் பிற்காலத்தில் வந்து கல் நல்லது தான் ஆனால் அது வந்து ஒரு கம்பெனிக்கு அந்த மாதிரி போகும்போது தான் கலப்படம் இது பண்ணி இந்த மாதிரி தப்பாக இது பண்ணுறாங்க அது வந்து கெடுதலாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பார் இந்த கல்லுக்கடை மறியல் போராட்டத்தில் வந்து காந்தியடிகள் வந்து எப்போ அந்த போராட்டத்தை கைவிடுறதா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது காந்தியடிகள் வந்து என்ன சொல்லுவார் பார்த்தா அதை நிறுத்துவது என் கையில் இல்லை ஈரோட்டில் நாகம்மையும் பாலாமால் இரண்டு பெண்களின் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் காந்தியடிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்திருப்பார் தமிழ்நாடு தான் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவர்னு போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வைக்கம் போராட்டம் குறிப்பான டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலு என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த கேரளாவில் உள்ள திருவிதாங்கூர் சமஸ்தானம் அது ஒரு சுதேசி அரசு அந்த அந்த இதில் வந்து அந்த வீதியில் போகிறதுக்கும் அந்த கோயில் நுழைவுக்கும் வந்து மக்களெல்லாம் வந்து அதாச்சும் பிராமணர் அல்லாத மக்களை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க இதுக்காக வந்து பெரியார் வந்து எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பெரியார் வந்து கேரளாவுக்கு போயிட்டு இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருப்பார் இதில் யாரை வந்து கூட அழைச்சிட்டு போயிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் இவரை பற்றி நம்ம டென்த்து சோஷியல் புக்கில் இருக்குது நான் கண்டிப்பாக அதை அட்டாச் பண்ணுறேன் இவர் யாரை சொல்லுவாங்கன்னா ரோசா புதுரை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகத்தில் இருந்து அழைத்து செல்வார் ஓகே பின்னர் பெரியாரால் போராட்டம் வெற்றி பெற்றது ஆமாம் இவங்க வந்து கைது செஞ்சுருவாங்களா ஜார்ஜ் ஜோசப்பை அதுக்கப்புறம் பெரியார் வந்து கையில் எடுத்துக்கிட்டு இந்த போராட்டம் வெற்றி பண்ணுவார் இதனால வைக்கம் வீரர்னு இந்த வைக்கம் போராட்டத்தில் ஜெயித்ததுனால இவருக்கு வைக்கம் வீரர்னு கேரளா மக்கள் மூலியமாக இது வந்து பேர் வச்சிருப்பாங்க இன்னும் வந்து அந்த இடத்துல சிலையே இருக்குது பெரியாருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேரன் மகாதேவி இந்த ஊரில் வந்து பரத்வாஜ் ஆசிரமம் குருகுல கல்விக்கூடம்னு இருக்குது இது வந்து எந்த குருகுல கல்விக்கூடம் வந்து எதில் எதனால் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உதவி ஒரு பத்தாயிரம் கொடுத்துருப்பாங்க இந்த நிதி தான் இந்த ஆசிரமம் வந்து செயல்படுது யார் தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாவே சுவாமி ஐய ஐயர் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க இதை வந்து சரி இப்போது இதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரியார் வந்து போயிருக்கும்போது அங்கே வந்து என்னத்தை பார்க்குறாருன்னு பார்த்திங்கன்னா இருபந்தி முறை வந்து பார்க்குறாரு இருபந்தி முறை அப்படின்னு என்னென்னா பிராமணர் அதாச்சும் ஐயர் வாழ்களுக்கு வந்து அறுசுவையான உணவும் பிராமணர் அல்லாத சாதாரண மாணவர்களுக்கு வந்து சாதாரண உணவும் வந்து இது பண்ணியிருப்பாங்க இன்னும் நிறைய பாகுபாடெலாம் நடந்திருக்கு என்னென்னா தண்ணி குடிக்கிறதே கூட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் மகனும் வந்து அதில் படிச்சிருப்பாரு அவர் வந்து ஒரு தடவை வந்து பானையில் உள்ள தண்ணியை வந்து தாகமாக இருக்குன்னு குடித்தப்போ கூட இவர் வந்து அடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் இருக்குது அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆதி ஆதிக்கம் நிறைய இருந்ததுலாம் பெரியார் பார்த்துட்டு ரொம்ப கோவம் வந்துச்சு அப்போ வந்து எப்போ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது படிக்கிற இடத்துல வந்து பிள்ளைங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வாவேசு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவமாக பேசியிருப்பார் இதெல்லாம் வந்து பெரியாரோட மனசு வந்து ரொம்ப கோபத்தை வந்து உண்டாக்குனுச்சு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு காங்கிரஸ் மாநில மாநாட்டில் வந்து இடம் வந்து காஞ்சிபுரத்தில் நடந்துச்சு அங்கே வந்து இதை எடுத்துப்பாரு வகுப்பு வாரி பிரனித்துவம் சொல்லிட்டு கம்யூனி ரெப்ரஸண்டேட்டிவ் அதை வந்து முன்னிறுத்தி அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராஜாஜி சத்தியமூர்த்தி இவங்கலாம் வந்து என்னன்னா அதுக்கும் நமக்கு சம்பந்தம் சம்மந்தம் இல்லை குருக்குல கல்வி கூட தனியாக விட்டுறீங்க ஏன் இதோட சேர்க்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பாங்க இது வந்து பெரியாருக்கு வந்து பிடிக்கல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு வந்து இப்போ விடுதலை தான் நோக்கமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி சமாளிச்சிருப்பாங்க அது ஒரு பெரியாருக்கு வந்து மனதிருப்தியாக இருக்காது ஒரு சரியான பதிலாகவும் கூட இருக்காது உடனே ராஜாஜி பண்ண ராஜாஜி வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தஞ்சாவூரில் இருந்த காங்கிரஸ் மாநாடு இருபத்தி ஏழாவது மாநாடு அதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சேலம்ல இருபத்தி ஒன்பதாவது மாநாடு ரெண்டுத்துலேயுமே இடஒதுக்கீடு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருப்பாங்க பெரியாரால் அதை வந்து என்ன பண்ணிருவார் ராஜாஜை வந்து தடை செஞ்சிருவார் இது வந்து பெரியார் வந்து என்ன நினைப்பார்னா இவர் வந்து தன்னுடைய நண்பர் அன்று துரோகம் செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி இந்த இடத்துலையுமே இந்த வகுப்புவாரி பிரணித்துவத்துக்கு வந்து பிரதி வகுப்பு அறி பிரதிநிதித்துவத்துக்கு வந்து தீவிக்கா திருவிக்கா அவர்கள் வந்து ஒத்துழைச்சிருக்க மாட்டாங்களா அதனால் ராஜாஜி பண்ண துரோகத்தை இவரும் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருக்கு வந்து ரொம்ப கோவம் ஆதங்கம் வந்ததினால காங்கிரஸ்லேருந்து விலகியிருப்பார் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காங்கிரஸ் மாநில மாநாடு காஞ்சிபுரத்தில் இருந்ததில் தான் விலகியிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பார் இதுக்கு தலைமை வந்து பெரியாரோட மனைவி இருந்திருப்பாங்க என்ன சுயமரியாதையோட இயக்கம் வந்து முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிமை முறை ஒழிப்பு ஜாதி முறை ஒழிப்பு அனைவருக்கும் சுயமரியாதை வேண்டும் இதுதான் வந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தோட முக்கியமான தீம் அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதில் முதல் மாநாடு நடந்திருக்கும் எங்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டில் நடந்திருக்கும் அடுத்த மாநாடு எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் மாநாடு வந்து ஈரோட்டில் நடந்திருக்கும் அப்போ வந்து கர்ப்பாட்சி அப்படிங்கிற நூல் வந்து வெளியீடு பண்ணியிருப்பாங்க எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு பற்றின குடும்ப கட்டுப்பாடு பற்றி சொல்கிற நூல் தான் இந்த ஆட்சி இது வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து ஈ இரண்டாம் மாநாடு ஈரோட்டில் நடந்ததில் வந்து இந்த நூல் வெளியிட்டிருப்பாங்க மூன்றாம் மாநாடு வந்து விருதுநகரில் அடுத்து பத்திரிக்கைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபேமஸான பத்திரிக்கை குடியரசு ரிவோல்ட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை இதில் குடியரசு வந்து ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட்டில் தான் இந்த குடியரசு பத்திரிகை வந்து வெளியிட்டிருப்பாங்க அடுத்து ரிவோல்ட் ரிவோல்ட் வந்து ஒரு இங்கிலீஷ் நாளிதழ் அடுத்து புரட்சி பகுத்தறிவு விடுதலை இந்த இயர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க எப்பப்போ வந்து எந்தெந்த நூல்கள் எந்தெந்த இதழ்கள் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் திராவிடன் அப்படிங்கிற நீதிக்கட்சி பத்திரிகையில் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து பதிவிட்டுருப்பாரு திராவிடங்கிறது பெரியார் உருவாக்குறது இல்லை அவர் நீதிக்கட்சி பத்திரிகை அதில் வந்து இவரோட கருத்துலாம் வந்து இவர் பதிவிட்டுப்பார் என்ன புனைப்பெயரில் வந்து இவர் பதிவிட்டுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சித்திரபுத்திரன் இந்த புனைப்பெயரில் தான் வந்து இந்த பெயர் தான் யூஸ் பண்ணி நிறைய பத்திரிக்கை வந்து அவர் கருத்துக்களை வந்து பதிவிட்டிருப்பார் அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முதல் நாளிதழ்னு பார்த்திங்கன்னா குடியரசு இதை தான் வந்து இதில் தான் வந்து நிறையா நியூஸ் வந்து சுயமரியாதை இயக்கத்தை பற்றி போடுவாங்க அந்த குடியரசில் அடுத்து பகுத்தறிவு இந்த இதில் வந்து தமிழ் மொழி எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பார் எப்படின்னா துணைக்கால் ஒத்த கொம்பு ரெட்டை கொம்புல இதிலலாம் வந்து பண்ணியிருப்பார் ரோமானிய முறையை வந்து பயன்படுத்த சொல்லியிருப்பார் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரொம்ப இம்பார்ட்டன் தேவதாசி ஒழிப்பு சட்டம் இதில் வந்து முத்துலட்சுமி அம்மையார் வந்து பங்களிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பெரியார் வந்து ஆதரவு பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி முப்பது வந்து தீண்டாமை ஒழிப்புச் சட்டம் ஆச்சும் தீண்ட தகாதவர்கள் அப்படி இப்படிலாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்கள்ல அதுக்காக கொண்டு வந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுலேருந்து முப்பது வந்து வெளிநாட்டுக்கு சுற்றுலா செஞ்சிருப்பார் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் வந்து ரஷ்யா ஐரோப்பா போயிருப்பார் அது வந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து நாகம்மை வந்து மரணம் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து பர்மா போயிருப்பார் பர்மா ஏன் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்தரோடய ரெண்டாயிரத்து ஐநூறாவது பிறந்தநாளுக்கு இது பண்ணுறதுக்கு பர்மாவுக்கு போயிருப்பார் ஓகே அடுத்து ரஷ்யா பகுத்தறிவு சங்கத்தை பார்த்து ஆமாம் அந்த இதில் வந்து நிறைய பகுத்தறிவு சங்கத்தில் வந்து நிறைய அம்சம்லாம் அறிக்கையெல்லாம் விட்டுருந்ததை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து ஒரு பதினாலு அம்சம் அறிக்கையை வந்து வெளியிட்டிருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து அம்பேத்கர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்ட்டு என்னென்னா ஜாதி ஒழிப்பு பற்றிய ஒரு புத்தகத்தை பெரியார் வந்து தமிழில் மொழிபெயர்ப்பார் இந்த இதில் தான் வந்து சிங்காரவேலன் வந்து நட்பு பாராட்டியிருப்பாங்க இந்த இதில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து இந்தி எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு ஏதாச்சும் இந்தி வந்து படிக்கணும் எல்லாரும் படிக்கணும் எல்லாரோட பாடத்திட்டத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி வந்து சொல்லியிருப்பாரு இதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து இந்த இந்து எதிர்ப்பு போராட்டம் ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட நடந்திருக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான கொஷியின் பெரியாருக்கு பெரியாருங்கிற பட்டம் வந்து எந்த மாநாடுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் வந்த இந்த சென்னை பெண்கள் மாநாட்டில் தான் வந்து பெரியார் பட்டம் யார் வழங்கியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் நிறைய குரோமில் வந்து மாறி மாறி பேர் இருக்குது ஆனால் உண்மையான இதுன்னு பார்த்தீங்கன்னா மறைமலைகளோட மகள் பேர் வந்து நீலாம்பிகை இவங்க தான் வந்து பெரியார் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே இதுக்கு முன்னாடியே வந்து ராமசாமி பெரியார்னு அழைக்கணும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பிள்ளை வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நீதி கட்சியில் வந்து இணைஞ்சிருப்பாரு இப்போ வந்து இதில் வந்து தலைவராகவே செலக்ட் ஆயிருப்பாரு ஆனால் இவர் தலைவராக இருக்கும்போது சிறையிலிருந்தே இவர் வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாடுல வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருப்பார் இது வந்து முன்வழிவு யாருன்னு பார்த்தீங்கன்னா சி என் அண்ணாதுரை அவர்கள் தான் வந்து இதை முன்மொழிஞ்சிருப்பாங்க இந்த திராவிடர் கழகத்தில் தான் திராவிட நாடு திராவிடர் கே அப்படின்னு பெரியார் வந்து சொல்லியிருப்பார் இந்த வசனம் பெரியாரோடது தான் திராவிட நாடு திராவிடர் கே யார் யார் வந்து கூட்டுரு அப்படின்லாம் கேட்க வசனம் யார் சொல்லியிருப்பா அது மாதிரி கேட்டாங்கன்னா பெரியார் தான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் கிடைச்சப்போ இவங்க பெரியார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திராவிடருக்கு வந்து அது வந்து துக்க நாள் அப்படின்னு சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்து என்னென்னா ஜஸ்டிசைடு அப்படிங்கிற ஒரு ஆங்கில இதழை வந்து தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இந்த நோட்ஸில் இல்லாத எக்ஸ்ட்ரா இதுவும் நான் சொல்லுவேன் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதுகிறப்போ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ திராவிட துக்க நாள் நான் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து ரொம்ப இது பண்ணதுனால ராஜாஜி என்ன பண்ணியிருப்பார்னா பதவி விலகியிருப்பார் அடுத்து காமராஜர் வந்து சிஎமாக இறங்கியிருப்பார் ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து பெரியார் வந்து மறுமணம் பண்ணியிருப்பார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணியம்மையை வந்து மறுமணம் பண்ணியிருப்பாங்க இவங்களோட திருமணம் வந்து ஜூலை ஒன்பது அப்படின்னு வந்து போட்டிருந்துச்சு பெரியார் மணியம்மை திருமணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் ஜூலை ஒன்பதில் நடந்திருக்கும் இல்லை ஒன்றுன்றிருக்கு மாற்றிக்குங்க ஜூலை ஒன்பது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழில் திராவிடர் முன்னேற்ற கழகம் வந்து அண்ணா அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க பொது செயலாளர் அப்பே வந்து தலைவர் இது வந்து கண்டிப்பாக பெரியார் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த காலியாக வச்சுட்டு பொது செயலாளராக அறிஞர் அண்ணா வந்து பதவி ஏற்றிருப்பார் செப்டம்பர் பதினேழு திராவிடர் முன்னேற்ற கழகம் செப்டம்பர் பதினேழுன்னா பெரியார் பர்த்டே அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அடுத்து இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தஞ்சுன்னு இந்த மாதிரி நடந்திருக்கு மொத்தம் பதினஞ்சு வருஷம் வந்து பெரியார் வந்து சிறையில் இருந்ததுனால இவருக்கு வந்து சிறை பறவை பகுத்தறிவு பார்க்கலவன் தமிழ்நாட்டு ரூசோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் இருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு குலக்கல்வி திட்டம் எதிர்ப்பு குலக்கல்வி திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த அவங்களோட மகனும் இல்லை அடுத்து வர சங்கதிகள் எல்லாமே அந்த தொழிலோட சம்மந்தமாக தான் வந்து படிக்கணும் அதுதான் வந்து இந்த குலக்கல்வி திட்டம் இது வந்து எப்படி இருக்குன்னா அப்பா வந்து கூலி தொழிலாளின்னா பையனு கூலி தொழிலாளியா அவங்க வந்து படித்து ஒரு நல்ல இதுக்கு வர வேணாமா அப்படின்ட்டு பெரியார் நினச்சார் அப்போ இந்த குலு குலக்கல்வி திட்டத்தை வந்து எதிர்த்தார் இது வந்து ராஜாஜி வந்து கொண்டு வந்திருப்பாரு ஆனால் பெரியார் வந்து எதிர்த்தார் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் யுனெஸ்கோ வந்து விருது வழங்கியிருக்கோம் அது வந்து டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது இதில் தான் வந்து யுனெஸ்கோ விருது வந்து பெரியார் வந்து கொடுத்துருப்பாங்க இதே இயர்ல வந்து உண்மை அப்படிங்கிற பகுத்தறிவு நூலை வந்து பெரியார் வந்து வெளியிட்டிருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டில் தான் வந்து நிறைவேற்றி ஒருத்தர் அந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் இந்த இதில் வந்து யார் வந்து முதல்ல அர்ச்சகரான அந்த பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து இப்போ பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து கலைஞர் ஆட்சியிலே வந்து செயல்படுத்தியிருப்பாங்க ஆனால் அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து உச்சநீதி உயர்நீதிமன்றம் வந்து சாரி உச்சநீதிமன்றம் வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து புத்துலக தொலை நோக்காளர் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் இது வந்து நமக்கு முக்கியமான ஒரு கொஷின் சென் தென்னிந்தியாவின் சாக்ரட்டீஸ் யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ நிறுவனம் தான் பாராட்டியிருக்கும் ஓகே அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து மாடர்ன் ரேஷ்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் இதழையும் வந்து பெரியார் வந்து எழுதியிருப்பார் வெளியிட்ருப்பார் அதுக்கப்புறம் அவரோட மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலு இவர் வந்து மறைஞ்சிருப்பார் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலூரில் தான் இவர் மறையும் போது இவரோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி நாலு ஏஜ் வந்து தொண்ணூற்றி நாலில் வந்து பெரியார் மறைஞ்சிருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வந்து பெரியாருக்கு வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க இவரோட உடல் வந்து எங்கே நல்லடக்கம் பண்ணியிருப்பாங்கன்னா சென்னை பெரியார் திடலியில் வந்து நல்லடக்கம் பண்ணியிருப்பாங்க பெரியாரோட பெரிய சாதனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சுயமரியாதை திருமண சட்டம் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டேட்னா ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சுயமரியாதை திருமண சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பார் சுயமரியாதை திருமண சட்டம்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு பண்டிகை இந்த மாதிரி ஒரு சடங்கு இதெல்லாம் வந்து அவர் வந்து வேஸ்ட்டான டைம் வேஸ்ட்டு காசு வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிருப்பாரு அதனால இந்த ஐ பிராமணர் இல்லாத சாதாரண ஒரு ச கல்யாணத்துக்கு தேவையான ஒரு இதை வந்து பண்ணுறது எக்ஸ்ட்ரா சடங்கு எதுவுமே இல்லாத பண்ணுறது தான் சுயமரியாதை திருமணம் இந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்து இது பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து அறிஞராக பாராட்டியிருப்பார் சடங்குகள் இல்லாத திருமணம்னு சொல்லுவாங்க சுயமரியாதை திருமணம் திருமணத்தை அடுத்து இவரோட முக்கியமான நூல் பார்த்திங்கன்னா பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற நூல் வந்து பெரியாரோட முக்கியமான நூல் அடுத்து திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிற வார்த்தையை மாற்றி வாழ்க்கை துணை அப்படின்னு இது பண்ணியிருப்பார் இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல வார்த்தைகளை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பார் பெரியார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வந்து இந்து வாரசுரமை சீர்த்து சீர்திருத்த சட்டம் வந்து தமிழ்நாடு வந்து அறிமுகப்படுத்திருக்கு இருக்கும் வந்து பெரியாருக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியாரோட எழுவத்தி எட்டாவது பிறந்த நாள் விழாவில் தன்மார வீரர் அப்படின்னு சொல்லிட்டு குன்றக்குடி அடிகளார் வந்து இந்த பேர் வந்து கொடுத்துருப்பாரு தன்மான வீரர் இதுவுமே வந்து பெரியாரோட பேர் தான் எத்தனாவது இதில் வந்து எழுபத்தி எட்டாம் பிறந்தனால யார் சொல்லியிருப்பாரு குன்றக்குடி அடிகளார் ஒரு இது படிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுலேருந்து நாலஞ்சு கொஸ்டின் வரும் அதனால எல்லாத்தையுமே எத்தனாவது யார் சொல்லியிருப்பாரு யாருக்கு இந்த பேருன்னு தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து முக்கியமான விஷயம் மொத்தம் எத்தனை நாள் சுற்றுப்பயணம்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூறு நாட்கள் வந்து இவர் சுற்றுப்பயணம் பண்ணியிருப்பாரு எத்தனை பொது கலந்து பத்தாயிரத்தி எழுநூறு பொது நிகழ்ச்சிகளில் பெரியார் வந்து கலந்து கொண்டிருப்பார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் லாஸ்ட் பாருங்க பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி கிலோமீட்டர் வந்து இவர் வந்து பயணம் செஞ்சிருப்பார் இது கிட்டத்தட்ட பூமியை வந்து முப்பத்தி மூணு தடவை வந்து சுற்றுற மாதிரி அந்த மடங்குல வந்து இவர் பயணம் செஞ்சிருப்பாரு எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாயிரத்தி இருபத்தி ஒன்றாயிரத்தி நானூறு நிமிஷம் வந்து நானூறு மணி நேரம் சாரி நானூறு ஹவரில் நானூறு மணி நேரம் வந்து பேசியிருப்பார் பெரியார் வந்து பெரியார் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவு தந்தைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்காரு ஓகே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எடுத்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொஷின் தெரிஞ்சு ஆஷா சொன்ன மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ